நான் உங்கள் விஷயம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்கணும்னா ஸ்கேம் 1992 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கேம் 1992 நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே நீங்கள் இந்த வெப்சைட்ஸை ரிவ்யூ பண்ண தம்பி அப்படின்னு. நானுமே வந்து வந்த அந்த ஃபஸ்ட் நாளே வந்து சோனி லிவில் போய் பார்த்தேன். பட் ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. மூவிஸை கூட எப்படியாவது உட்காந்து பார்த்தலாம். பட் ஹிந்தி வெப்சைட்ஸோ 8 மணி நேரம் பக்கம் இருக்கும். ஸோ வந்து பார்க்க முடியாதுங்கிறனால நான் விட்டுட்டேன். இப்போ வந்து தமிழ் டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் சோனி லிவில் பார்த்தேன். இது வந்து முன்னாடியே எல்லாத்துக்குமே தெரியும், ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்டோரி. அதாவது 1992 வந்து நான் அந்த ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம்னே சொல்லலாம் இதை. இருந்தாலும் ஹர்ஷத் மேத்தா வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கா இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம். ஏன்னா அவரே ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் பண்ணவு அவர் போய் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனுங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்பவே வந்து ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வளர்ச்சி பெருசாகி வந்தவர். ஸோ அதனால நிறைய பேர் வந்து அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுப்பாங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்ஸோடைய ஒன் லைன் ஸ்டோரி பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் ஹர்ஷத் மேத்தா வந்து இருக்காரு. அவர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஜாப் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் வித்து தந்துருப்பாங்க. ஸோ அந்த வேலை வந்து கிடைக்கிட்டு அவரும் வந்து போகாது. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடக்க கஷ்டமான விஷயங்கள் மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வெப்சைட்ஸ். இப்போ இதை பார்த்தோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டில் வர மியூசிக்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஹர்ஷத் மேத்தா உழைச்சி முன்னேற சீன்லேருந்து அவர் கடைசியில் இறந்து போகிற சீன் வரைக்கும் அவங்க போட்ட மியூசிக்கெலாம் உண்மையிலேயே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. செகண்ட் பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டில் வர சினிமாட்டோகிராஃபி. அதில் வந்து அந்த ஒரு சீனுக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண சீன் தான் அந்த சீன் அவ்வளோ இதாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து செமையாகவே வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ அவர் கஷ்டப்பட்ட எஃபெக்டை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுதுன்னு தான் சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவாக தெரிஞ்சது இந்த வெப்சைட்ஸில் வந்து ஒரு சென்டிமெண்ட் ட்ராக்கும் இருக்குது. அந்த சென்டிமெண்ட் ட்ராக்கு உண்மையிலே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். முக்கியமாக ஹர்ஷத் மேத்தா வந்து அந்த கஷ்டப்படுற சீன்ஸ்லாம் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக வந்து காத்திருந்தாங்க. கடைசியாக அவர் இறந்து போகிற சீனுமே வந்து அப்போ வேறு லெவல். இப்போ இதை பார்த்தோடைய நெகட்டிவாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக எனக்கு பார்த்தாலே இந்த வெப்சைட்ஸ் வந்து மொத்தம் 8 மணி நேரங்க. இப்போலாம் நிறைய வெப்சைட்ஸ் வந்து 8 மணி நேரம் தான் இருக்குது. அதை நான் குறை சொல்ல வரல. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக ஹர்ஷத் மேத்தாவுடைய வாழ்க்கையில் வந்து என்ன நடந்துக்குங்கிறத வந்து காட்டுவாங்க. அந்த 14 வருஷத்தை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் காட்டி முடிச்சுவாங்க. பட் அந்த கடைசி 6 வருஷம் வந்து ரொம்பவே வந்து இழுத்துட்டாங்க, ரொம்ப லென்த்தியாக வந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த கடைப்படி இவங்க முடிச்சிருக்க வேண்டிய நேரமே 4 மணி நேரத்தில் இந்த வெப்சைட்ஸில் வந்து முடிச்சிருந்தால் உண்மையிலேயே கரெக்டாக இருந்துக்கும். ஏன்னா ரொம்ப எந்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்கேம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவர் இழுத்துக்கிட்டே போனாங்க. உள்ளே வந்து வேறு விஷயங்களை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த வெப்சைட்ஸ் வந்து லென்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அந்த வெப்சைட்ஸ்க்கும் நமக்கும் இருக்க அந்த இன்ட்ராக்ஷனை வந்து தவற விட்டுச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டில் வர கேரக்டரைசேஷன். இன்னுமே சில கேரக்டரோட கேரக்டரைசேஷன்லாம் உண்மை நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. தேர்ட் நெகட்டிவாக எனக்கு என்ன தெரியுதுன்னா ஹர்ஷத் மேத்தா வந்து ஒரு பெரிய ஆளாகாது. பெரிய ஆள் ஆன பிறகு இந்த சைடு இன்னொரு ஸ்டோரியை வந்து கேட்டாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு 2 சீன் வந்து அந்த ஸ்டோரியை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஆளான பிறகு அதுலேயே வந்து ஒரு 3 மணி நேரம் பக்கம் போயிருக்கும். போன பிறகு இங்கே ஒரு புது ஸ்டோரியை வந்து காட்ட ஆரம்பிக்காங்க. அந்த ஸ்டோரியை அதாவது முன்னாடியே சொன்னாலே அந்த ஸ்டோரியை வந்து காட்ட ஆரம்பிக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருந்துச்சு. ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக வந்து போயிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கதையே ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் வந்து நல்லா மேட்சிங் பண்ணாமையான இதை வச்சுருக்கணும். பட் அது வந்து தவறிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா இந்த கதையை கொஞ்சம் காட்டிட்டு இந்த கதையை கொஞ்சம் காட்டலாம். ஸோ நல்லாயிருக்கும், மெர்ஜ் பண்ணி காட்டிடலாம், இன்னுமே கொஞ்சம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண சீன்லாம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. பட் அதை வந்து அவங்களால செய்ய முடியலன்னே சொல்லலாம். மொத்த மொத்தமாக பார்த்தா இந்த வெப்சைட்ஸ் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல வெப்சைட்ஸ். முக்கியமாக இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருப்பீங்களா அவங்களாம் கன்ஃபார்ம் போய்ப்பாங்க. ஹர்ஷத் மேத்தா நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஹர்ஷத் மேத்தா வந்து தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர் என்னத்தான் ஸ்கேம்லாம் பண்ணாலும் அவ்வளோ ஏழ்மையான குடும்பத்துலேருந்து அவள் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்குன்னா அவர் ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து அவள் எழுதியிருக்காங்க. இந்த வெப்சைட்ஸ்க்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.8 கொடுப்பேன். கன்ஃபார்ம் வந்து எல்லாருமே போய் பார்க்கலாம். சோனி லிவில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ஏதாவது நான் வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை தம்பி இந்த மூவிஸ்லாம் பார்ப்பா ரொம்பவே வந்து நல்ல மூவிஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சஜஷனாக கொடுங்க. நான் கன்ஃபார்ம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணேன்.